ஹலோ எவ்ரிவன், நான் ஆட்லின். 2023 வரப்போகுது. நம்ம எல்லாருமே நிறைய ரெசல்யூஷன்ஸ், நிறைய கோல்ஸ் வந்து 2023க்காக பிளான் பண்ணி வச்சுருப்போம். பட் நம்மள பல பேர் என்ன பண்ணுவோன்னா, பல பேரில் 98% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து நியூ இயர் கண்ணுக்கு எடுக்கிற ரெசல்யூஷன் ஆர் கோல்ஸ் ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இந்த 2 வீக்ஸுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், பழையபடி நம்ம மறுபடியும் நம்மளோட ரொட்டீன் லைஃபுக்கே வந்து வந்துடுவோம். இது எதனாலன்னா, நம்ம 2 வீக்ஸ் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம மனசு வந்து சொல்லு இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம உடம்பும் சொல்லு இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசும் உடம்பும் சொல்கிறதை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை விட்டுட்டு வந்து ஓகே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனில் வந்துடுவோம். சம்டைம் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான, உங்களுக்கு வந்து ஈஸியாக இது வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக வந்து ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ், ஒரு அது ஒரு ப்ராசஸ், 5 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 5 ஸ்டேஜஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இதை அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களோட கோல்ஸை ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம். அது வந்து எந்த கோல்ஸாக வேணால் இருக்கலாம், உங்களோட ப்ரொஃபஷனல் கோலாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பர்சனலாக எந்த கோல் இருக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவலாக கோல் இருக்கலாம், எந்த ஒரு கோலாக வேணாலும் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் கோலாக இருக்கலாம், எதுக்காக இருந்தாலும் இந்த 5 ஸ்டெப் ப்ராசஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 1 என்னதுன்னா, உங்களோட ஒரு கோல் இருக்கும்ல, இதை வந்து ஒரு பெரிய கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும், இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் பெருசு, அதிக ஏதாச்சும் அப்ராட் போக செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு கோல் இருக்கும். இந்த கோலை வந்து சின்ன சின்ன மைக்ரோ கோல்ஸாக வந்து ஸ்பிட் பண்ணி அது ஒரு சின்ன கோலாக எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த வந்து இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாடி எனக்கு இந்த விஷயம் பண்ணணும், ஆனால் இந்த ஜானுக்குள்ளே நான் என்ன பண்ணணும், இல்லை இந்த ஜானோட 1st வீக்குக்குள்ளே என்ன பண்ணணும், இப்படி சின்ன சின்ன டைமுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கோல் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2023 நான் 20 kgs வெயிட் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா, இந்த 20 kgsை வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்களை ஒரு புக் எடுத்துகிட்டு நான் வந்து 20 kgs வெயிட் கம்மி பண்ண போகிறேன் அப்படின்னு எதுவும் எழுதாதீங்க. நான் வந்து ஜான்ல 2 kgs வெயிட் வந்து கம்மி பண்ணுவேன் அப்படின்னு எழுதுங்க. எதுக்காகனா, நம்ம மனசு வந்து அந்த பெரிய நம்பர் பார்க்கும்போது நமக்கே தெரியும் 20 kg வெயிட் கம்மி பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய விஷயம், ஆனால் 2 kgன்னு சொல்லும்போது அது நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியுது இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம மனசுக்கு வந்து எப்போவுமே வந்து ஓகே இது எதுவுமே இல்லை, இது நார்மல் சின்ன விஷயம், உனால் முடியும் அப்படிங்கிறது மாதிரி வந்து நம்ம மனசுக்கு தோன்றது மட்டுமே தான் நம்ம மனசு வந்து நம்மளை பண்ண அலோவ் பண்ணும். ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து 1st ஸ்டேஜில் வந்து உங்களோட கோலை ரொம்ப சின்னதாகவும் சிம்பிளாகவும் படிச்சுக்கோங்க. 2nd ஸ்டெப் என்னதுன்னா, ஒரு பிக்சர் வேணும். இப்போது என்ன சொல்கிறது, இப்போது நீங்கள் வந்து ஃபிட்டாகணும், ஸ்லிம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு ஸ்லிம்மான பர்சனோட பிக்சர் எடுத்துக்கோங்க. டெய்லி காலமாக எழுந்திரிச்சோன்னே எந்த மாதிரி பர்சன் மாதிரி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எழுந்திரிச்சோன்னே அந்த பர்சனை பார்க்குறது மாதிரி வந்து உங்கள் ரூமில் எங்கேயாச்சும் வந்து வச்சுக்கோங்க. இதை விட பெஸ்ட் ஐடியா என்னதுன்னா, உங்களோட ஃபோட்டோவையே வந்து உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ஆர் இந்த ஃபோட்டோ எடிட்டிங் எல்லாம் தெரியும்னா, எடிட் பண்ணி உங்கள் ரூமில் எங்கேயாச்சும் மாட்டி வச்சுக்கோங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ஓகே நான் இங்கேருந்து அந்த நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒரு விஷுவலைஸ் வரும். ஒரு வாட்டி நீங்கள் எடிட் பண்ணி அதில் வச்சுருவீங்க, ஆனால் ஒவ்வொரு வாட்டி அதை பார்க்கும்போது உங்கள் மனசு வந்து உங்களை அந்த மாதிரியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவே வந்து உள்ளேருந்து உங்களை வந்து ஒரு உந்துதல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ 1st ஸ்டெப் என்னதுன்னா, உங்களோட கோலை ரொம்ப சிம்பிளாக ஏதாவது ரொம்ப சிம்பிளாக்கி அதை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா 2nd ஸ்டெப், அதை வந்து பிக்சரைஸ் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு பிக்சராக எடுத்து மாட்டிக்கோங்க. 3rd ஒன்றுனா, நீங்கள் வந்து இதுக்கு ஒரு டைம்லைன் கொடுக்கணும். இப்போது நான் வந்து 2023 வந்து ஸ்லிம் ஆவேன், நான் 2023 வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிருவேன், இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2023 நிறைய மாசங்கள் இருக்குது, நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்னு சொல்லிவிட்டு அதை கடத்திக்கிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு டைம் பீரியட் கொடுங்க. ஓகே, நான் வந்து ஜான் 30க்கு உள்ளாடி 2 kgs கண்டிப்பாக வெயிட் வந்து கம்மி பண்ணியே தீருவேன். அந்த மாதிரி வந்து ஒரு டைம் பீரியட் கொடுத்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களை உள்ளுக்குள்ளேருந்து வந்து அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஐயோ இந்த டெட்லைன் வந்துட்டுருக்கு, முடிக்கணுங்கிறது வந்து தாட் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் கோல் சிம்பிளாக இருக்குது இல்லையா, கோல் சிம்பிளாக இருக்குது, எப்போவுமே உங்கள் மனசில் வந்து பார்த்து பார்த்து அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது, டெட்லைன் வேறு வரப்போகுது, அப்போ ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். 4th ஸ்டெப் என்னென்னா, சின்ன ஒரு ப்ரெஷர், கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் நீங்கள் கொடுத்தே ஆகணுங்க. எதுவுமே நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் அப்படியே இருந்தீங்கன்னா எதுவுமே வந்து சேராது. உட்காந்த இடத்துல இருந்துட்டு எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே கிடைக்காது. கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பாச்சும் எடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு 10 மாடி ஏறணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1st ஸ்டெப்பாச்சும் எடுத்து வைக்கணும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுங்க. நீங்கள் வந்து பெருசாக எக்ஸசைஸ் பண்ணாத பர்சனாக இருக்கலாம், டயட் கண்ட்ரோல் ரொம்ப பண்ணாத பர்சனாக இருக்கலாம், பட் இதில் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் வந்து 3 வேளைக்கும் வந்து பட்டினி கிடக்கு அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். பட் ஏதாச்சும் ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்ற அந்த ஜங்க் ஃபுட்டை வந்து கம்மி பண்ணலாம். 3 வேளை டீ குடிச்சிங்கன்னா அந்த 1 வேளை டீயை வந்து கம்மி பண்ணலாம்.
இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரெஷர் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொடுக்கும்போது, ஓகே நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து நீங்கள் ஒரு டீ வந்து அவாய்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நெக்ஸ்ட் மந்த் ஆகும்போது இன்னொரு டீ வந்து அவாய்ட் பண்ணுறது ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்தா போதும். இல்லை திடீர்னு வந்து நான் டீ காஃபியை விடணும் அப்படின்னா வந்து எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது எனக்கு அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. ஸோ வந்து எப்போயுமே ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்த ஒரு கோல்டன் ரூல் என்னதுன்னா, இதை வந்து 21 days நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே தீரணும். எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிட்டு விட்டோம்னா மறுபடியும் நான் பழைய மாதிரி வந்துடுவேன். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரெஷரை நீங்கள் 21 days கண்டினியூஸாக இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மனசும் உடம்பும் வந்து அதுக்கு பழகிடும், அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடும். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ இந்த ஜனவரி மந்த் நீங்கள் வந்து ஒரு 2 kgs கம்மி பண்ணுறதுக்காக போட்ட ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஜான் எண்ட் ஆகும்போது இது ஒரு ப்ரெஷராகவும் தெரியாது, எதுவுமே தெரியாது, உங்களுக்கு வந்து பழகிடும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்னொரு கொஞ்சம் கூட ப்ரெஷர் போடலாம், அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக இருந்தாலும் அந்த மந்த் எண்ட் ஆகும்போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரெஷர்ஸ் உங்கள் லைஃப்பில் போட்டு நீங்கள் வந்து ஒரு 21 days கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறும், நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்ச கோலும் வந்து ஈஸியாக உங்களுக்கு அச்சீவ் பண்ணலாம். ஒன்ஸ் அகேன் நான் இந்த 5 steps வந்து அப்படியே பொண்ணாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப், நீங்கள் உங்களோட கோலை சிம்பிளாக்கி அதை வந்து ஒரு புக்கில் எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பிக்சரைஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்களோட பிக்சராக இருக்கலாம், இல்லை உங்களோட பிக்சர் வந்து எடிட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட கோலுக்கு ஒரு டைம் லைன் கொடுங்க, கொஞ்சமாக ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் போடுங்க. இதை வந்து 21 days ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு இமென்ஸ் சேஞ்சஸ் கொடுக்கும். இந்த டெக்னிக் நான் வந்து த மாகோ சோல் ஹிஸ் ஃபெராரி புக்கிலேருந்து எடுத்தேன், ராபின் ஷர்மா எழுதின புக்கு. நான் ஆல்ரெடி இந்த புக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், சரி ஓகே அது பார்ட் பார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பெருசாக யாரும் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, சரி ஓகே அதனால தான் அதில் இருக்க முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயம் எடுத்திருக்கேன். இது உண்மையிலேயே உங்கள் லைஃப்பில் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2023 வந்து ரொம்ப நல்ல ஒரு வருஷமாக உங்களுக்கு அமையட்டும். அண்ட் தென் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ஒரு கோல் வச்சுட்டு நான் 2023 January 1st தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா நாளைக்குன்னு சொல்லிட்டு பண்ணுற எந்த ஒரு விஷயமே, தள்ளி போடுற எந்த ஒரு விஷயமே உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ January 1st என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த December 25 இன்னைக்கு இந்த 25 ஆரம்பிங்க. நான் இந்த 10 minutes நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு January 1st தான் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா அது 10 minutes அட்லீஸ்ட் நாளையிலேருந்து 2 minutes நடக்க ஆரம்பிங்க, அப்போ தான் January 1st வந்து நீங்கள் பண்ணுவீங்க. நாளைக்குன்னு தள்ளி போடுற விஷயம் எப்போவுமே நம்ம லைஃப்பில் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.